Hello friends, welcome to my channel. In our channel, we have a super recipe for Vinayagar Chathurthi. We will do two kolukattai in one bowl. We will do a sweet and a caram. It will be very simple and easy. So, how do you do this recipe? We will go to the video. நாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கரண்டில வந்து மூணு கரண்டி மாவு எடுத்துக்கேங்க இந்த கரண்டியோட அளவு பாத்தீங்கன்னா கால் கால் கப் அளவுக்கு பாத்தீங்கன்னா வரும் சோ வந்து நான் வந்து மாவு சேர்த்துட்டேன் இப்போ இது வந்து நம்ம வந்து மீடியமா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து சாதாரணமான ஒரு பச்சரிசி மாவு தாங்க நம்ம வீட்ல அரிசி மாவு அரைச்சு வப்போம்ல சோ அந்த அரிசி மாவு தான் இது நார்மலா கழுவி காய வச்சு அரைச்சு எடுத்த அந்த அரிசி மாவு தான் இது சோ இத நான் வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன் வறுத்து எடுத்த பின்னாடி நான் ரெண்டு கரண்டி மாவு வந்து ஒரு பாத்திரத்துக்கும் இன்னும் மீதி இருக்க ஒரு கரண்டி மாவு வேற ஒரு பாத்திரத்துக்கும் மாத்திட்டேன் அந்த ஒரு கரண்டி மாவு எனக்கு வேற கொழுக்கட்டை செய்யறதுக்கு வேணும் இந்த மாவுல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரெண்டு ஐட்டம் வந்து பண்ண போறோம் சோ இதுக்கு தேவையான தண்ணி பாத்தீங்கன்னா நான் சூட் பண்ண வந்து வச்சிருக்கேன் இப்போ இதுல வந்து நெய் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாத்தீங்கன்னா நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் போது இந்த நெய்யோட சேர்த்து வந்து தண்ணியும் கொதிக்கட்டும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஆறன பின்னாடி இதுல உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு லைட்டான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க உப்பு நிறைய வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம கொதிச்சிட்டு இருக்க இந்த தண்ணியை வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி வந்து நல்லா mix பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து mix பண்ணி விட்டுட்டே வாங்க நிறைய தண்ணி ஒரே டைம்ல சேர்த்துட்டீங்க அப்படினா அளவு வந்து தெரியாது சோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா கலந்து நம்ம இடியாப்ப மாவுக்கு வந்து பிசைவோம்ல அந்த மாதிரி வந்து பிசைஞ்சுக்கோங்க சோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்ச பின்னாடி இது வந்து லைட்டா ஆற விட்டுருங்க நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்த்தனால சூடா இருக்கும் மாவு சோ வந்து இது லைட்டா ஆறணும் ஆறட்டும் ஆறன பின்னாடி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ கையில எண்ணெய் இல்லனா நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு இது சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம வந்து இன்னைக்கு கார கொழுக்கட்டையும் பால் கொழுக்கட்டையும் செய்யறதனால ரெண்டுத்துக்கும் ஒரே அளவுல உருண்டை இருந்தா பாத்தீங்கன்னா போதும் சோ பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல வந்து நான் இதுல இருக்க எல்லா மாவையும் பாத்தீங்கன்னா உருட்டி வந்து எடுத்துக்கிறேன் சோ எல்லா மாவையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டேங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60 பீஸ்க்கு மேல இருக்கு சோ இதுல கொஞ்சம் பாத்தீங்கன்னா நான் மாவை தனியா எடுத்து வச்சிருக்கேன் பால் கொழுக்கட்டை செய்யும் போது அந்த திக்னஸ்க்காக போட வேண்டி வரும் அதனால காரமணி கொழுக்கட்டைக்காக வேக வைக்கிறதுக்காக நான் வந்து இட்லி தட்டில் பாத்தீங்கன்னா பாதி வச்சுட்டேங்க மீதி வந்து சைட்ல எடுத்து வச்சிருக்கேன் அது பால் கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சோ வந்து இது வெந்து வரட்டும் வெந்து வர கேப்ல அடுத்து வந்து ஒரு பேன் வச்சுக்கலாங்க அந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு 4-5 பீஸ் அளவுக்கு பாத்தீங்கன்னா மிளகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா எள்ளு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் வந்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு சேர்த்ததும் எள்ளு நல்லா அந்த வெடிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் காரமணி கொழுக்கட்டைக்கு பாத்தீங்கன்னா இந்த பவுடர் தான் பாத்தீங்கன்னா இந்த பொடி தான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் வரமிளகாய் சேர்க்கிறேன்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்து இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லா டேஸ்டாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் நம்ம வேக வச்சு எடுத்த இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நம்ம உருட்டி வேக வச்சு எடுத்த அந்த கொழுக்கட்டைகளை இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் வந்து எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது ஆவியில் வேக வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் வேக வச்சாலே நல்லா வெந்து வந்துடும் அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்ச இந்த பொடியை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் இந்த கொழுக்கட்டையோட எல்லா பக்கத்துலேயும் இந்த பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் எண்ணெயோட கலந்து அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கொழுக்கட்டைக்கு வந்து கம்மியாக தான் உப்பு போட்டிருந்தோம் ஸோ வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான காராமணி கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளுங்க ஸோ வந்து நம்ம பண்ணி முடிச்சாச்சு இந்த நம்ம பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கறனால இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க ஸோ இந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பால் கொழுக்கட்டை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க ஸோ வந்து தண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா சூடான பின்னாடி இதில் வந்து நம்ம உருட்டி எடுத்து வச்ச கொழுக்கட்டைங்களை பற்றி சேர்த்துடலாம் இது வந்து ஒரு 4 to 5 நிமிஷம் வெந்தாலே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா அந்த மாதிரி வெந்து வந்துடும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி இழுத்துருச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்த பின்னாடி அடுத்து இதில் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த மாவு அளவுக்கு எடுத்தீங்களோ அதுலேயே 3/4 அளவுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா கரண்டியில் ஒரு கரண்டி மாவுக்கு 3/4 கரண்டி அளவுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்ச பின்னாடி பால் எடுத்து சைடில் வச்சுக்கோங்க பால் வந்து சைடில் இருக்கட்டும் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன்
இப்போ நம்ம எடுத்து வச்சோம்ல கொஞ்சோண்டு மாவு, அந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இதில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா வந்து ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி வந்து நீங்கள் இந்த மாவு எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவை பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா இப்படி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த கொழுக்கட்டைக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்குங்க. அதுக்காக தான் வந்து இப்படி சேர்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி விட்ட பின்னாடி இதில் வந்து நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த பால் வந்து கொதிச்சு அந்த அரிசி மாவு கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி ஒரு நல்ல ஒரு குழக்குழான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மாவு உருட்டி எடுத்திங்கன்னா ஒரு சைடு பால் கொழுக்கட்டை இன்னொரு சைடு வச்சிங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையுமே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரே மாவில் அருமையான ரெண்டு வெரைட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சிடலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.